Hi friends, welcome to Lakshmi Rocks. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது வெஜிடபிள் புலாவ் அண்ட் கேபேஜ் மஞ்சூரியன். இப்போது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 tablespoons ஆஃப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் 2 spoons ஆஃப் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் பூ, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாம் பொரிஞ்சிருச்சு. காரத்துக்கு தேவையான காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஆனியன் ஆட் பண்ணிட்டேன். சில்லி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா அந்த பட்டர் ஃப்ளேவர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது ஆனியன்ஸை. இப்போ ஆனியன் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த புதினா, கொத்தமல்லி அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த பட்டர் கூட உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுமா காலிஃப்ளவர், பீன்ஸு, அப்புறம் பொட்டேட்டோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எதுனாலும் நீங்கள் வெஜிடபிள்ஸ், என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ராக்கோலி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வெஜிடபிள் புலாவுன்றது ப்ளெயினாக ஒயிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு க்ரீன் கலர், ஒரு ஆரஞ்சு கலர் அந்த மாதிரிலாம் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து எனக்கு ப்ளெயினாக ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப எனக்கு எல்லோவாக இருந்தாலும் பிடிக்காது, ஒயிட்டாக இருந்தாலும் பிடிக்காது. அதனால் நான் சும்மா 1 pinch ஆஃப் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன், லைட் பேல் எல்லோ கலர் கிடைக்கிறதுக்காக. இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 1 glass ஆஃப் ரைஸ்க்கு நான் 2 glass ஆஃப் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அரிசியை ஆட் பண்ணிடுங்க. பாருங்க, நல்லா அரிசியை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ 4 vessels விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரைஸ் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆகிருக்கு. இப்போது நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்து இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கேபேஜை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக நான் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஹெல்த்தியராக இருக்கும் அப்படின்றதுக்காக. நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ண உடனே இப்போ நம்ம ட்ரை பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது மைதா வந்து நம்ம 4 spoons ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 spoons ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 spoons அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து அதோட பாதி 2 spoons ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கார்ன்ஃப்ளவர் வந்து உங்களுக்கு மொறுமொறுப்பு கிடைக்கும், ஆனால் கடுக்கடுன்னு இருக்கும். அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்க மாதிரி தெரியாது, ஒரு மாதிரி கல் மாதிரி ஹார்டாகிடும். இல்லை வெறும் கார்ன்ஃப்ளவர் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வழவழன்னு ஆகிடும். ஸோ அது 4 spoonsனால் இது 2 spoons ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 spoon ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கரம் மசாலா வந்து 1/2 spoon ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வெறும் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், காஷ்மீரி சில்லி பவுடர். அப்போ தான் இதில் கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக 1 spoon ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சுட்டு இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சிட்டோம். நல்லா திக்காக இருக்கணும், இல்லைனா எண்ணெய் பிடிச்சிருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போது எண்ணெய் காய வச்சிடலாம். நம்ம கடாயில் எண்ணெய் காய வச்சாச்சு, சூடானதும் நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம். இந்த பக்கோடாவை சின்ன சின்னதாக நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. கேபேஜ் 65 தயாராகிடுச்சு.
இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒரு வெஜிடபிள் புலா ஒரு கேபேஜ் 65. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.